எதுக்கு மயில கொண்டு புதைச்சாராம்? மயில் புதைச்சியில கேக்குறாங்க. மயில் தோட்டத்துல செத்து கடைஞ்சி எடுத்து புதைச்சேன். அவங்கள ஆறு சொன்னது கொண்டாண்டு சுப்பிரமணிய வாகனத்தை மயில் வாகனத்தை யாரும் கொல்ல முடியுமா? அவர் தோட்டத்துல மயில கொண்டு புதைச்சத நான் பாத்தேன். கொன்னத பாத்தீங்களா புதைச்சத பாத்தீங்களா? புதைச்சத பாத்தமா. ஏமா செத்தவன போது நீ பேசிக்கிறது போய் தனியா தனியா பாய்ச்சி வந்துருமா? ரெண்டு பேர் அப்படிலாம் போக முடியாதுங்க. கோயிலுக்கு எவ்வளவு போட்டுக்கீங்க நெல்லு? ஒரு ரெண்டு மரக்கா போட்டுருக்காங்க. ரெண்டு மரக்கான சரி அந்த காசு குடுத்துட சொல்றேன். இப்ப தண்ணி பாய்ச்சல் எல்லாம் போக முடியாது. கொஞ்ச நேரம் அமைதியா சொல்லுங்க. நெல்லுக்கு தண்ணி பாய்ச்ச வேணாமா? துட்டு தந்துடுறாங்களா? மேலைக்கு நெல் போடுதுன்னு சொல்றாங்க. துட்டு வரும் நாளைக்கு போருமையா? குலதெய்வத்துக்கு நெல் போடுறது, அது நட்டு பரிசுக்கிறது, அது தண்ணி வாஜாமன்றது, அது ஒரு உசுறு இல்லையா? நெல் பயிரு செத்து போவாதா? இது ஒரு உசுறு கா வேண்டி எத்தனை ஆயிரம் உசுரை கொள்றதா? இவர்தான் மயில கொண்டாருன்னு கேஸ் போட்டிருக்கீங்களா சார்?